இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வ வரி, யார் யார் மேல பல செல்வ வரி போடணும், வெறும் 167 பேர். இந்தியாவில் இருக்கக்கூடிய 167 நபர்கள் மீது 2% வரி அவன் மேல போட்டா எவ்வளவு இந்திய அரசாங்கத்துக்கு பணம் கிடைக்கும்னா ஜிடிபில 0.5%. ஏ அப்பா, எவ்வளவு பேருக்கிட்ட இருந்து? 167 பேருக்கிட்ட நீ வந்து 2% வெல்த் டாக்ஸ் போடுறா, போட்டனா உங்களுக்கு 0.5% ஜிடிபி கிடைக்கும். அப்படின்னா என்னன்னா மாநில அரசுகள், மத்திய அரசு இது சுகாதாரத்துக்கு செலவு போனது பாத்தீங்களா, அதுல 50% உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஏன் போட மாட்ட பேசு, ராகுல் காந்தியை நம்பர் வச்சு பேச மாட்டேன் காங்கிரஸ் கட்சி. ஏன்னா காங்கிரஸ்க்கு ஒரு முதலாளித்துவ குணம், கேரக்டர் இருக்குது, அது அது ஒரு இடம். இப்ப நம்ம சொல்ற 160 பேரை பெறான்றோம், அதாவது அந்த முதலாளிகள் யாரும் காங்கிரஸ் ஆதரிச்சிட கூடாதுன்றதுக்காக காங்கிரஸையும் அந்த முதலாளிகளையும் பிரிப்பதற்கு இந்த வேலை. ஒண்ணு, ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்ஹெரிட்டன் டாக்ஸ். இன்ஹெரிட்டன் டாக்ஸ் போடும்பொழுது நான் ஏன் இங்க சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த செல்வ வரியும் வாரிசு வறுமையும் இந்தியாவுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு ஆங்கில பத்திரிகையில சில பேர் தலையங்க எழுதினாங்க, தமிழ்நாட்டுல தினத்தந்தி பேப்பர் தலையங்க எழுதிச்சு, இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிச்சு. நான் என்ன கேக்குறேன், ஏன் ஒத்து வராதுன்னு நம்ம பேசுவோம், 167 பேரே தெரிஞ்சு போச்சு, அம்பானி அதானி உள்ளிட்ட மாதிரி 167 பேரு, 167 பேர் மேல வந்து 2% செல்வ வரி போடுன்னு சொல்லிட்டு ஏன் பத்திரிகைகள் பேச மாட்டேன், இந்தியாவுடைய ஊடகங்கள் ஏன் பேச மாட்டது, யார் பக்கம் நின்று யார கேள்வி கேட்கணும்? ஏன்னா இந்த கார்ப்பரேட் ஊடகங்கள் பேசல, பணக்காரட சொத்தை எடுத்து கொடுக்கணும், செல்வ வரி போடணும், இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் வாரிசுரிமை போடணும்னு சொல்லிட்டு தேர்தல் மெனிபெஸ்டோல சொன்ன ஒரே கட்சி சிபிஎம் தான். சிபிஎம் மெனிபெஸ்டோல நாங்க என்ன சொல்றோம், தேர்தல் அறிக்கையில நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் அல்லது நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு கட்சி அதிகாரத்துக்கு வந்தால் நாங்கள் எதை வற்புறுத்துவோம் என்றால் இன்ஹெரிட்டன் டாக்ஸ், வெல்த் டாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நாங்க சொல்லுவோம் சொன்னது சிபிஎம் கட்சி.